மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளோட மக்களிடையே ஒரு பெரிய விஷயம் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, வரப்போற ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. சோ அந்த தேர்தலை பத்தின ஒரு கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா நம்மளோட மதிமுகம் தொலைக்காட்சி நடந்துச்சு ரீசெண்டா. சோ அதுல ஒவ்வொரு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேட்பாளர்கள் ஒரு கட்சியில சேர்ந்தவங்க நிக்கிறாங்க. சோ அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே மக்கள் வந்து யாருக்கு பெரும்பாலான ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமாங்க, அதாவது 16/4/2024 நிலவரப்படி என்ன நிலைமை அப்படிங்கறதும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். தொகுதியில திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன் போட்டியிடுறாரு. அவருக்கு 69% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக சார்பில் விஜயன் போட்டியிடுறாரு. அவருக்கு 9% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாமக சார்பில் கே பாலு போட்டியிடுறாரு. அவருக்கு 19% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் அப்சியா நசரின் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 3% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. வேலூர் தொகுதியில திமுக, அதிமுக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக புலிகள் கட்சின்னு 4 கட்சிகள் போட்டி போடுது. இதுல யாருக்கு மக்களோட ஆதரவுன்னு பார்க்கலாம். வேலூர் தொகுதியில திமுக சார்பில் கதிர் ஆனந்த் போட்டியிடுறாரு. அவருக்கு 53% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக சார்பில் பசுபதி போட்டியிடுறாரு. அவருக்கு 13% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. புதிய நீதி கட்சி சார்பில் ஏசி சண்முகம் போட்டியிடுறாரு. அவருக்கு 21% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி சார்பா மன்சூர் அலிகான் போட்டியிடுறாரு. அவருக்கு 12% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க வேலூர் தொகுதி மக்கள். கிருஷ்ணகிரி தொகுதியில காங்கிரஸ், அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சின்னு 4 கட்சிகள் போட்டி போடுது. இதுல யாருக்கு மக்களோட ஆதரவுன்னு பார்க்கலாம். கிருஷ்ணகிரி தொகுதியில காங்கிரஸ் சார்பில் கோபிநாத் போட்டியிடுறாரு. அவருக்கு 55% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக சார்பில் வி ஜெயபிரகாஷ் போட்டியிடுறாரு. அவருக்கு 8% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக சார்பில் நரசிம்மன் போட்டியிடுறாரு. அவருக்கு 18% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் வித்யாராணி வீரப்பன் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 20% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. காஞ்சிபுரம் தொகுதியில திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சின்னு 4 பேரும் போட்டி போடுறாங்க. இதுல யாருக்கு மக்களோட ஆதரவு இருக்குன்னு பார்க்கலாம். காஞ்சிபுரம் தொகுதியில திமுக சார்பா கா செல்வம் போட்டியிடுறாரு. அவருக்கு 65% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக சார்பா ராஜசேகர் போட்டியிடுறாரு. அவருக்கு 8% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாமக சார்பா ஜோதி வெங்கடேசன் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 17% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா வி சந்தோஷ்குமார் போட்டியிடுறாரு. அவருக்கு 10% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா தர்மபுரி தொகுதியில திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சின்னு 4 கட்சிகள் போட்டியிடுது. இதுல யாருக்கு மக்களோட ஆதரவுன்னு பார்க்கலாம். தர்மபுரி தொகுதியில திமுக சார்பில் மணி போட்டியிடுறாரு. அவருக்கு 56% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக சார்பில் அசோகன் போட்டியிடுறாரு. அவருக்கு 4% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 24% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா அபிநயா பொன்னிவளவன் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 9% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க.